ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் ஹெல்த்தி கிச்சன். நாம் இன்னைக்கு வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம், இல்லைனா ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காம ரெட் கலர் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அதில் ஆல்னு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற புதிய வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸா இருக்கிறதுனால ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அலசிட்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணு போக நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மூணு விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி பாருங்க, பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்குது. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பத்து பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கேரட் அரை கப்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அரை கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகுது, பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் சோம்பு தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துடாதீங்க, ரொம்பவே காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். மொத்தமாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் தேர்டு கப்பு மைதா எடுத்துக்கோங்க. மைதா அளந்த அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனில் பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் மசாலாவை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மைதாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டுக்கலாம். ஒரு நாலு நாளாக போட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாகாமல் போட்டாலும் கட்லெட் உடஞ்சிடும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்திங்கனாலும் கட்லெட் உடஞ்சிடும். அதனால் நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உள்ள உள்ள ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே வேக வச்சது தான், வெளியில் உள்ள லேயர் மட்டும்தான் வேகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். திரும்பவும் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெட் நல்லாவே வெந்துடுச்சு. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் உள்ளதையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.
வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.